والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل في الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. كم من فئة قليلة غلبت فئة كثيرة بإذن الله. قال النبي صلى الله عليه وسلم: ما يجد الشهيد من المس القتل إلا كما يجد أحدكم من المس القرصة. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் அன்னலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், இவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. இன்று உலகமெங்கும் கவனத்தை ஈர்த்து நிற்கும் விஷயமாகவும், முஸ்லிம்களின் கனத்த இதயங்களோடு நோக்கப்படக்கூடிய கணங்களாகவும் இருக்கக்கூடிய மஸ்ஜிதின் அக்ஸா மற்றும் பலஸ்தீன முஸ்லீம்களை பற்றிய ஒரு விழிப்புணர்வையும், அதன் வரலாற்று பின்னணியையும் அல்லாஹும் ரசூலும் நமக்கு காட்டித்தந்த சில விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அவசியமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததிகளிலிருந்து இந்த பூமியின் இரத்தம் சொட்டுவது தொடங்குகின்றது. ஆக முதல் கொலையே ஒரு பொறாமையின் விளைவாக தொடங்கப்பட்ட அந்த கொலை ஸ்பெயினிலே துடை தொழிக்கப்பட்ட கொடூரமாக அது விரிந்து இன்று பலஸ்தீனிலும் கசாவிலும் அந்த துடை தொழிப்பக்கூடிய நிலைகள் பன்னாட்டு சதிகளுடனும் அது தொடர்ந்து அரங்கேறக்கூடிய ஒரு அவல நிலையில் இருப்பதற்கான இன்னொரு மூல காரணம் என்னவென்றால், எங்கு முஸ்லிம்கள் இஸ்லாமிய உணர்வுகளுடனும் ஈமானிய ரோஷங்களுடனும் நேர்மையாகவும் ஒரு முழு இஸ்லாமியனாக வாழத் தொடங்குகின்றானோ அவனுடைய அடையாளங்களை அடிப்பதுதான், அதுதான் அவர்களுடைய முக்கியமான நோக்கமாகும். இது ஒரு கோணம். வரலாற்று பின்னணியை நாம் பார்ப்போமேயானால், பலஸ்தீனிய முஸ்லிம்கள் அங்கு வாழக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் இரவில் துயில் கொள்ளும் முன் ஒலு செய்துவிட்டு புர்கா அணிந்தவாறு தூங்குகின்றனர். ஏனென்றால் காலையில் எழுவது நிச்சயம் அல்ல. ஒருவேளை நாம் ஷஹீதாகிவிட்டால் நம்முடைய உடல் பிறருடைய பார்வைக்கு விழக்கூடாது என்பதற்காக கோஷாமுறையுடன் அவர்கள் துயில் கொண்டுகின்றார்கள் என்றால், அவருடைய ஈமானுடைய ரோஷத்தையும் ஈமானுடைய உணர்வுகளையும் நாம் சிந்திக்க வேண்டும். சிறுமி ஒருவி ஒருத்தி உயில் எழுதி வைத்திருக்கின்றால் தன்னுடைய விளையாட்டுப் பொருட்களை இன்னன்ன நபரிடம் கொடுக்க வேண்டும் என்று இன்றும் வாழக்கூடிய சிறுமி உயில் எழுதி தயாராகி வைத்திருக்கின்றாள் என்றால், ஷஹீதாவதற்கான ஆயத்தங்களோடு இருக்கக்கூடிய மனப்பான்மையில் அவர்கள் வாழுகின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கூறிய ஹதீஸில் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வினுடைய பாதையில் அல்லாஹ்விற்காகவும் யார் கொல்லப்படுகின்றார்களோ அவர்களுடைய
கொல்லப்படக்கூடிய அந்த வேதனை ஒரு கொசுவின் உடைய கடியை போன்ற ஒரு வலிதானே தவிர வேற ஒரு வலியை அவர்கள் உணரமாட்டார்கள் என்று அந்த ஹதீஸ் திருமதியிலும் நசையிலும் பதிவாயிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சோனத்தில் சோனவாசிகளை குறித்து அல்லாஹ் கேட்பான் வேறு என்ன வேண்டும் என்று. சோனவாசிகள் இதற்கு மேல் வேறு என்ன வேண்டும் நினைத்து பாராத பாக்கியங்களை தந்திருக்கின்றான். எனவே அவர்கள் இதுவே எங்களுக்கு போதுமானது என்பதை அவர்கள் நிறைவாக அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வார்கள். ஷஹீதுகளை தவிர ஷஹீதுகளிடம் அல்லாஹ் கேட்பான். ஷஹீதுகள் சொல்வார்கள், யா அல்லாஹ், எங்களை மீண்டும் உலகத்திற்கு அனுப்பு, மீண்டும் உனக்காக நான் உயிர்களை துறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் என்று சொல்வார்கள் என்றால் அந்த ஷஹீதுகளுடைய மர்த்தபாக்கள் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கும், அதனுடைய அந்த ஷஹீதனுடைய இன்பம் எவ்வளவு இன்பமானது என்பதையும் குர்ஆன் யாசின் சூராவிலே அது வருகின்றது, இன்னும் பல்வேறு சூறாவிலும் வருகின்றது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்வான், நாங்கள் அனுபவிக்கக்கூடிய இந்த இன்பங்களை எங்களுடைய பிச்சளங்கள் உணர வேண்டும், எனவே நாங்கள் அதை போய் சொல்ல வேண்டும் என்பதற்காக எங்களை மீண்டும் உலகத்திற்கு அனுப்புங்கள் என்று சொல்வான். அதனால்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வான், அல்லாஹ்வின் பாதையிலே மரணித்தவர்களை நீங்கள் மரணித்தவர்கள் என்று எண்ண வேண்டாம், சொல்லவும் வேண்டாம், எண்ணவும் வேண்டாம் என்று இருவேறு ஆய் வசனங்களில் அல்லாஹ் கூறுகின்றான். ஆக கடந்த 70 ஆண்டு காலமாக மண்ணும் தனக்கு சொந்தமில்லாமல், வானமும் தமக்கு சொந்தமில்லாமல், கடலும் தனக்கு சொந்தமில்லாமல், சொந்த நாட்டிலேயே அகதிகளாக வாழக்கூடிய அவர்கள் தங்களுடைய உரிமைக்காக அவர்கள் போராடுவதை, தனக்கு வேண்டப்பட்டவர்கள் உரிமைக்காக போராடும் பொழுது அவர்களை போராளிகள் என்று சொல்லக்கூடிய ஊடகங்கள், தனக்கு பிடிக்காதவர்கள் போராடும் பொழுது அவர்களை தீவிரவாதிகள் என்றும் வன்முறையாளர்கள் என்றும் வர்ணிக்கக்கூடியது இலுமினாட்டி அரசிகளினுடைய ஒரு பரப்புரையாக இன்று உலகம் முழுக்க நாம் பார்க்கின்றோம் என்பதை உணர வேண்டும். இந்திய நாட்டின் முதல் பிரதமர் தன்னுடைய உலக வரலாற்றில் அவர் பதிவு செய்தது இன்னும் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றது. யூதர்கள் நிம்மதியாக வாழ்ந்தது எந்த காலத்தில் என்றால் முஸ்லிம்களுடைய நிழலில்தான் யூதர்கள் நிம்மதியாக வாழ்ந்திருக்கின்றார்கள் என்று அவர்கள் நமது நாட்டினுடைய முதல் சுதந்திர முதல் பிரதமர் தன்னுடைய உலக வரலாறு என்ற புத்தகத்தில் அவர் எழுதி வைத்திருக்கின்றார். ஆக வரலாற்றை பரற்றி பார்க்கும் பொழுது யூதர்கள் ஜெருசலத்தை ஆண்ட சரித்திரம் அல்ல, இல்லை மாண்ட சரித்திரம் தான் இருக்கின்றது. துரத்தி துரத்தி அடிக்கப்பட்டார்கள், விரட்டி அடிக்கப்பட்டார்கள். கிறிஸ்தவர்கள் ஆண்டிருக்கின்றார்கள் சரித்திரத்திலே பார்க்கின்றோம். எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணத்தின் பொழுது மஸ்ஜித் அல் ஹராமில் இருந்து மஸ்ஜித் அல் அக்ஸாவிற்கு சென்று அங்கிருந்து உயரப்படக்கூடிய காரணம் என்ன, அதன் ரகசியம் என்ன என்பதை பார்க்கும் பொழுது, எப்படி காபாவின் சாவி பெருமானாரிடம் ஒப்படைக்கப்பட்டதோ அதுபோன்று மஸ்ஜிதனுடைய அக்ஸாவின் சாவியும் முஸ்லிம்களிடம் ஒப்படைக்கப்படும் என்ற மறைவான தகவல் அந்த விஷயத்திலே பொதிந்திருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். இப்படி கிறிஸ்தவர்கள் அதை ஹெர்குல் மன்னருக்கு எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதிய பொழுது ஹெர்குல் மன்னர் ஜெருசலத்தில் தான் இருந்தார். அப்பொழுது அவர்கள் இங்கு யாராவது முஸ்லிம் வியாபாரிகள் இருந்தால், அரபிகள் இருந்தால் அவர்களை அழைத்து வாருங்கள், அவர்களிடம் இந்த கடிதம் பற்றிய விவரத்தை நான் சேகரிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அபூ சுஃபியான் தலைமையில் ஷாம், சிரியா, ஜோர்டான் இது எல்லாம் சேர்ந்துதான் ஷாம், அவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள் என்ற சரித்திரம் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம். ஹெர்குல் மன்னர் அபூ சுஃபியானிடம் ஒவ்வொரு வினாவாக எடுத்துரைக்கின்றார், இவர் பொய் உரைப்பார்களா, பொய் உரைக்க மாட்டார்கள், எந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர், பாரம்பரியம் என்ன, எல்லாவற்றிற்கும் அபூ சுஃபியான் சரியான பதிலை தந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் சொல்ல வருவது அந்த பதிலையெல்லாம் கேட்டு ஹெர்குல் மன்னர் சொன்னார்,
நான் இருக்கின்ற இந்த இடத்தை முஸ்லிம்கள் அவருடைய ஆட்சிக்கு கீழே வரும் என்று மன்னர் சொன்ன பதிவு ஹதீஸிலும் இருக்கின்றது வரலாறிலும் இருக்கின்றது. இப்படி ரோமர்களால் ஆட்சி செலுத்தப்பட்ட இருக்கக்கூடிய அந்த இடத்தை தான் உமர் ரழியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலத்தில் அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் ரழியல்லாஹு அவருடைய தலைமையில் ஜெருசலம் வெற்றி கொள்ளப்படுகின்றது. கிறிஸ்துவ பாதிரிமார்கள், உங்களிடம் நாங்கள் தரவுகோலை ஒப்படைக்க மாட்டோம், எங்களுடைய வேதத்திலேயே வந்திருக்கின்றது, ஆட்சியாளரிடம் தான் நாங்கள் ஒப்படைப்போம், எனவே ஹலீஃபாவை வர சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது ஹலீஃபாவிற்கு கடிதம் பறக்கின்றது. உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவில் இருந்து மஸ்ஜிதின் நக்சாவின் தரவுகோலை வாங்குவதற்காக 16 ஒட்டு போட்ட சட்டையுடன் தன்னுடைய பணியாளருடன் ஒரு ஒட்டகத்தில் வருகின்றார்கள். சிறிது நேரம் அவர்கள் ஒட்டகத்திலும், சிறிது நேரம் இவர்கள் ஒட்டகத்திலும், சிறிது நேரம் ஒட்டகம் சுமையில்லாமலும் பயணித்து வருகின்றார்கள். நீதம் அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் வரவேற்பதற்காக காத்திருக்கக்கூடிய நேரத்தில் ஒட்டகத்தில் இருந்தது பணியாளர் அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் அவர்கள் ஹலீஃபா அவர்களை நோக்கி, உங்களை கிறிஸ்துவ பாதிரிகள் முக்கியமான பேச்சுவார்த்தைக்காக அவர்கள் உங்களை பார்ப்பதற்காக சந்திக்க இருக்கின்றார்கள், தாங்கள் ஏன் இவ்வளவு கந்தையான ஆடை அணிந்திருக்க வேண்டும், இதோ நான் வேறொரு ஆடை தருகின்றேன் என்று சொன்ன பொழுது உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இதை உங்களை தவிர வேறு யாரும் சொல்லியிருந்தால் அவர்களை நான் கடுமையாக கண்டித்திருப்பேன், இஸ்லாம் நமக்கு தந்திருக்கக்கூடிய கண்ணியத்தை விடவா வேறொரு கண்ணியம் வேண்டும், உமர் என்றால் பாரசீகம் நடுங்கக்கூடிய அளவிற்கு உமரை பேரை கேட்டாலே நடுங்கும், ஆடையில் அல்ல, வெளித்தோற்றத்தில் அல்ல, ஈமானுடைய சிங்காரமும் சிருங்காரமும் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே இருந்தது. அதன் பின் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்துக் கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இடம் என்று அவர்களால் நம்பப்படக்கூடிய, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்த்தப்பட்ட இடத்தில் ஒரு தேவாலயம் உண்டு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறைவிற்கு 300 ஆண்டுகளுக்கு பின்புதான் கிறிஸ்துவ சர்ச்சை ஏற்பட்டது என்பது வரலாற்று பதிவு. ஆக தொன்மையான ஆலயம் அதுதான், அங்கு அழைத்துச் செல்கின்றார்கள். உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே தொழுகையின் நேரம் வந்து விட்டது, எனவே இது சுத்தமான இடம்தான், இங்கு தொழுங்கள் என்று பாதிரிமார்கள் சொன்ன பொழுது உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், இல்லை, நான் இங்கு தொழுதால் நாளைய சரித்திரத்தில் உள்ள முஸ்லிம்கள் இது எங்கள் ஹலீஃபா தொழுத இடம் என்று உரிமை கொண்டாடக்கூடும், எனவே நான் இங்கு தொழவில்லை என்று வெளியிலே வந்து தொழுதார்கள் என்ற சரித்திரத்தை பார்க்கின்றோம். இப்படி கிறிஸ்தவர்களுடைய ஆட்சியில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடத்தில் ஒரு தேவாலயமும், அவர்கள் உயர்த்தப்பட்ட சிலுவையில் அறையப்பட்ட இன்று அவர்களால் நம்பப்படக்கூடிய இடத்தில் ஒரு தேவாலயம் இருந்ததே தவிர மஸ்ஜிதின் நக்சாவை குப்பை மேடாக வைத்திருந்தார்கள். யூதர்களின் மீதுண்டான கோபத்தின் காரணமாக மஸ்ஜிதின் நக்சாவை குப்பை மேடாகவும் கழிவு நீர் போகக்கூடிய இடமாகவும் இருந்தார்கள். உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஹலீஃபா அவர்கள் தன்னுடைய கரங்களாலும் தன்னுடன் உள்ள சஹாபிகளாலும் அதை சுத்தப்படுத்திய வரலாறை பார்க்கின்றோம். அப்பொழுதுதான் அங்கு வாங்கு சொல்லச் சொன்னார்கள். பிலால் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அதற்காக வரவழைக்கப்பட்டார்கள். 3 ஹரமிலையும் வாங்கு சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்றவர்கள் பிலால் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு என்பதை பார்க்கின்றோம். அஹிதே உமர் என்று இன்றும் பலஸ்தீனத்தினுடைய ஒவ்வொரு வீடுகளிலும் பிரேம் போட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது. அங்கு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு கிறிஸ்துவ பாதிரிகள் செய்து கொண்ட ஒப்பந்தம் இன்றும் இருக்கின்றது. உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், எந்த தேவாலயமும் தகர்க்கப்பட மாட்டாது, பறிக்கப்பட மாட்டாது, அவர்கள் அகற்றப்பட மாட்டார்கள். எனவே முஸ்லிம்களுடைய ஆட்சியில் தான் யூதர்களும் நிம்மதியாக வாழ்ந்தார்கள், கிறிஸ்தவர்களும் நிம்மதியாக வாழ்ந்தார்கள் என்பது நமது ஆசை அல்ல, அதுதான் வரலாறு. கிறிஸ்தவர்கள் ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது யூதர்கள் கொல்லப்பட்டார்கள், விரட்டி அடிக்கப்பட்டார்கள்.
ஆங்கிலேயருடைய ஆட்சியிலையும் அவர்கள் தாக்கப்பட்டார்கள், கிறிஸ்தவர்களும் துன்புறுத்தப்பட்டார்கள். ஆனால் முஸ்லிம்களுடைய ஆட்சிக்கு வந்தபொழுது போரிலே இருக்கக்கூடியவர்கள் தாக்கப்படுவதும் வெட்டப்படுவதும் சகஜம். பொதுமக்கள் சாகடிக்கப்படவில்லை, முஸ்லிம்களுடைய யுத்தத்திலே பெண்கள் சாகடிக்கப்படவில்லை. ஏனென்றால் இஸ்லாமியத்தினுடைய போர் நியதியே பெண்களை, சிறுவர்களை, வயோதிகர்களை, ஆலயங்களை, பலந்தரும் மரங்களை, நீரோடைகளை, இவைகளை எல்லாம் தாக்கக்கூடாது என்பதுதான் அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு யுத்தத்திலும் சஹாபிகளுக்கு சொல்லி அனுப்பப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. இந்த பலஸ்தீனர்களுடைய ஆலிவ் மரங்கள் எல்லாம் அழிக்கப்படுகின்றன. ஜெர்மனியில் இருந்து கொண்டு யூதர்கள் ஜெர்மனியினுடைய ராணுவ ரகசியங்களை எல்லாம் பிரிட்டனுக்கு விற்று அவனுடைய நம்பிக்கையை பெற்ற யூதர்கள் அதற்கு கைமாறாக தனக்கு ஒரு நாடு வேண்டும் என்று, சியோன் என்று ஒரு மலை இருக்கின்றது, அந்த மலையின் பெயரால் தான் சியோனிசம் என்று வந்தது. எனவே பிரிட்டன் அந்த நன்றி கடனுக்காக பல நாடுகளையும் அதற்கு துணை கொண்டு, நீண்ட சரித்திரம் தெரிந்தவர்கள் அதிகம் பேர் இருக்கார்கள் என்பதால் நான் அதை சுருக்கமாக சொல்லி நகர்கின்றேன். எனவே இஸ்ரவேலர்களுக்கு 60%, பலஸ்தீனியர்களுக்கு 40% என்று பலஸ்தீனமும் இஸ்ரேலும் உருவாக வேண்டும் என்று எழுதப்பட்டது. ஆனால் இஸ்ரேல் உருவாகிவிட்டது, பலஸ்தீன் உருவாகவில்லை. அந்த 40% அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜிம்மி கார்டன் தனது நூலில் குறிப்பிடுகின்றார். பலஸ்தீனர்களுடைய நீராதாரங்களையும் அவர்கள் அபகரித்துக் கொண்டார்கள். வெளிநாட்டு உதவிகள் வரக்கூடிய துறைமுகங்களையும் முகத்துவாரங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருந்தார்கள். மருத்துவ உதவிகளையும் மற்ற உதவிகளையும் அவர்களுக்கு சென்றடையாமல் நசுக்கப்படுகின்றார் என்று எழுதியது அமெரிக்க ஜனாதிபதி தான். உமர் அலி அல்லாஹு தஆலா அந்த உடன்படிக்கையில் கிறிஸ்தவர்கள் ஒரு கோரிக்கையை வைத்தார்கள். யூதர்கள் இந்த இடத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பது கிறிஸ்தவர்களின் கோரிக்கை. உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் இன்னமும் அந்த உடன்படிக்கை இருக்கின்றது. உமர் அலி அல்லாஹு தஆலா கூறினார்கள், எங்களை அண்டி வாழக்கூடியவர்களை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அகற்ற மாட்டோம். வேண்டுமானால் உங்களை நீங்கள் வசிக்கக்கூடிய பகுதியை விட்டு அவர்களை வேறு ஒரு பகுதியிலே வசிக்க செய்வோம், அவர்களை அகற்ற முடியாது என்று சொல்லிவிட்டார். இப்படி அந்த மஸ்ஜிதின் நக்சாவிலே முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் என்று ஒரு பகுதியை ஏற்படுத்தி சமநிலையை உண்டாக்கியவர்கள் நீதிபுகள் நெடும்புகள் உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்தான். ஆக சரித்திரம் குறிக்கின்றது, யூதர்கள் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்தது முஸ்லிம்களுடைய நிழலில் தான், முஸ்லிம்களுடைய ஆட்சியில் தான். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் அல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலிருந்தே கிட்டத்தட்ட 70,000 நபிமார்களை கொண்டிருக்கின்றார்கள். குர்ஆன் கூறுகின்றது. குர்ஆன் அவர்களை பற்றி என்னவெல்லாம் கூறுகின்றது என்பதை ஆய்ந்து பார்த்தோமேயானால் அல்லாஹு தஆலா இன்ன ஷைத்தான லில் இன்சானி அதுவ முபீனா, ஷைத்தானை தான் மனிதனுக்கு பகைவன் என்று கூறுகின்றான் என்று பார்த்தால் வேறொரு வசனம் லதஜிதன்ன அஷத்தன் நாஸி அதாவத்தன் லில்லதீன ஆமனுல் யஹூத், கடுமையான மனிதனுக்கு கடுமையான ஈமான் கொண்டவர்களுக்கு கடுமையான விரோதி யார் என்றால் யஹூதி என்று அல்லாஹ் கூறுகின்றார். சைத்தானுக்கு அடுத்து கடுமையான விரோதி என்று அல்லாஹுவால் கூறப்பட்டவன் யஹூதிகள். எந்த நபியும் யஹூதியாக இல்லை. இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை தன்னுடைய ஆள் என்று அவன் கூறுகின்றான். அல்லாஹ் கூறுகின்றான் குர்ஆனிலே தெளிவாக, மாகான இப்ராஹிம் யஹூதியம் வலா நஸ்ரானியம் வலா கிங்கான ஹனீஃபம் முஸ்லிமா. இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் யகூதியாகவும் இல்லை, நஸ்ரானியாகவும் இல்லை, கலப்பற்ற முஸ்லீமாக இருந்தார். சுலைமான் அலை இஸ்லாம் அவர்கள் யகூதியாக இருந்தார்களா? இல்லை. பல்கிஸ்ரானிக்கு எழுதப்பட்ட கடிதத்தில் ஓதூனி முஸ்லிமின் முஸ்லீமாக வா என்றுதான் அல்லாஹ் அவர்கள் கடிதம் எழுதுகின்றார்கள். முசா அலை இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய கவுமுகளுக்கு நீங்கள் முஸ்லீமாக இருந்தால் பயப்பட தேவையில்லை என்ற வசனம் இருக்கின்றது. இசா அலி இஸ்லாம் அவர்கள் ஆக முஸ்லீம் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தியிருக்கின்றார்கள் என்று குர்ஆன் பல்வேறு இடங்களில் கூறுகின்றது. யூதர்கள் என்றோ, யகூதிகள் என்றோ, நஸ்ரானிகள் என்றோ
கூறவில்லை. அல்லாஹ் தஆலா பொருந்திய மார்க்கம் இஸ்லாம் தான். உமன் யபத கைரல் இஸ்லாம் தீனா, தீன் அல்லாத வேற எதையும், இஸ்லாம் அல்லாத எதையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளவில்லை என்று குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகின்றது என்பதை பார்க்கின்றோம். இப்படி பன்னெடுங்காலமாக இவர்கள்தான் முதலில் ஆரம்பித்தார்கள் என்ற குற்றச்சாட்டு உண்டு. ஆனால் இது இன்றல்ல நேற்றல்ல, தொடர்ந்து அவர்கள் தன் கண் எதிரே தன் கணவனையும் தன் கண் எதிரே தன் தகப்பனையும் சகோதரனையும் இழந்து பாதிக்கப்பட்ட அவர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். நீங்கள் பாதிக்கப்பட்டது போன்று நீங்கள் அதற்கு பிரதி செய்யுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அநீதிக்காக எழுப்பப்பட்ட தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக யுத்தம் செய்து அதில் மாண்டால் அவர் ஷஹீத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார். அதைத்தான் அவர்கள் சொல்கின்ற தனக்கு தன்னுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக தன்னுடைய சொந்த இடத்திலே அவர்கள் அகதியாக ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த உரிமையை தான் அவர்கள் கேட்கின்றார்கள், அதற்காகத்தான் போராடுகின்றார்கள். அவர்களுக்கு மருத்துவத்தையும் தண்ணீரையும் எல்லாவற்றையும் மறுத்ததோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ் தன் திருமறையிலே வேறொரு வசனத்திலே அல்லாஹ் கூறுவான், சும்ம கசத் குலூபுஹும் என்று வசனம் தொடங்கும். கல்லுக்குள் கூட ஈரம் இருக்கும், இந்த யூதர்களுடைய நெஞ்சில் ஈரம் இருக்காது என்று அந்த வசனம் சூரத்தில் பக்ராவிலே வருகின்றது. அது நிதர்சனமாக நடக்கின்றது. அப்போ மருத்துவமனையில் கூட தாக்கி நோயுற்றவர்களையும் சின்னஞ்சிறு பிஞ்சுகளையும் பெண்களையும் இருக்கக்கூடிய அந்த அப்ப அவருடைய மனதில் அல்லாஹ் சொன்னது நிதர்சனமாக நடக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். இவருடைய வீழ்ச்சிக்கான விதையை அவர்கள் விதிக்கின்றார்கள் என்பதுதான் அதற்கு பொருள். அதற்கு பின்பு ஆங்கிலேயர்களால் கைப்பற்றப்பட்டு கிறிஸ்தவர்களால் சிலுவை யுத்தம் நடந்து சுல்தான் சலாஹுத்தீன் அவருடைய தலைமையில் மீண்டும் மஸ்ஜிதுன் அக்சா முஸ்லிம்களுக்கு வந்தது. சுல்தான் சலாஹுத்தீன் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்சாவிலே வைக்கப்பட்டிருந்த சிலுவைகளையும் சிலைகளையும் பத்திரப்படுத்தி எடுத்து அவர்களிடம் ஒப்படைத்தார்கள் என்ற வரலாறு இருக்கின்றது. நம்மளால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்றாக இருந்தாலும் அவர்களுடைய தீனினுடைய ஒன்றை மதித்தார்கள், அதை அவமதிக்கவில்லை என்பதை சரித்திரம் நமக்கு சான்று பகரக்கூடியதாக இருக்கின்றது. இப்படி பலஸ்தீனத்தை யூதர்கள் ஆண்ட சரித்திரம் இல்லை, கிறிஸ்தவர்கள் ஆண்ட சரித்திரம் தான் இருக்கின்றது. அபகரிக்கப்பட்டு பன்னாட்டு உதவிகளோடு நாட்டை ஆக்கிரமித்து இருப்பவர்களையும் அவர்கள் கொண்டொழிக்கக்கூடிய ஒரு அவல நிலையில் இன்று உலகம் இருந்து கொண்டிருக்கின்றது. விளங்காதவர்கள் இவர்கள் தீவிரவாதிகள் என்றும் பயங்கரவாதிகள் என்றும் ஊடகங்களால் நமக்கு பயிற்றுவிக்கப்படுகின்றன. அவர்கள் தன்னுடைய சொந்த நிலத்திற்காகவும் மஸ்ஜிதின் நக்சாவினுடைய கண்ணியத்தை குலைக்கக்கூடியதாகவும் அவர்கள் நடந்து கொள்கின்றார்கள். எங்கு பார்த்தாலும் துப்பாக்கி முனையில் வாழக்கூடிய துர்பாக்கியவாதிகளாக அவர்கள் இருக்கின்றார்கள். மஸ்ஜிதின் நக்சாவிலே டென்னிஸ் விளையாடக்கூடிய ஒரு காட்சியை வலைத்தளங்களில் பார்க்க முடிகின்றது. அப்ப அவர்கள் கேவலப்படுத்த வேண்டும், உணர்வுகளை தூண்ட வேண்டும் என்பதற்காகவே இதை செய்து அப்ப இதையெல்லாம் அவர்கள் காலம் காலமாக பார்த்து கொண்டிருந்து பொங்கி எழுந்த ஒரு நேரம்தான் இந்த யுத்தத்திற்கான காரணம். பலஸ்தீனத்தின் சுதந்திரம்தான் மூன்று சாராரர்களுக்குமே அமைதியை ஏற்படுத்தும் என்பதுதான் வரலாற்று உண்மை என்பதை பார்க்கின்றோம். பலஸ்தீனம் சுதந்திரம் அடைந்தால் யூதர்களும் நிம்மதியாக வாழலாம், கிறிஸ்தவர்களும் நிம்மதியாக வாழலாம், முஸ்லீம்களும் நிம்மதியாக வாழலாம் என்பதை சரித்திரம் நமக்கு பல்வேறு சரித்திர சான்றுகளோடு
உலகத் தலைவர்கள் அதை சான்றுகளோடு நிரூபிக்கின்றார். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது போன்று நிச்சயமாக முஸ்லிம்களுக்கு வெற்றி உண்டு, அது வெகு தூரமில்லை, அவர்கள் நிச்சயம் அழிக்கப்படுவார்கள் என்பதை கண்கூடாக பார்க்க போகின்றோம். இன்ஷா அல்லாஹ் அங்கு துயரப்பட்டும் அல்லல் பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்காக இன்ஷா அல்லாஹ் தொழுகை முடிந்த பின் சிறிது நேரம் விக்ர் செய்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யப்படும். அனைவரும் கலந்து இந்த துஆவிலே கலந்து கொண்டு அவர்களுக்காக நாம் பிரார்த்திப்போம், ஜெபிப்போம், ஜெயிப்போம். வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.